இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயரின் முதல் எழுத்து எஃப்ஆ, எஃப் என்ற எழுத்தில் தொடங்கும் உங்களின் குணநலன்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். எஃப் என்ற எழுத்தில் பெயர் தொடங்குகிறவர்கள் துணிந்து தாக்கும் சுபாவம் கொண்டவர்கள். தன் காரியத்தையே சாதிக்கவும் தன் அபிப்பிராயத்தையே பிறர் மீது திணிக்கவும் திறமை உள்ளவர்கள். தொடர்ந்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பார்கள். சரீர பலமும் உணர்ச்சிகளும் மனோபாவமும் ஒருபோதும் இவர்களுக்கு குறையாது. திடமான சரீரமுடையவர்களாகவே இருப்பார்கள். அதிகமாக பேசாமல் தன் காரியத்திலேயே கண்ணாக இருப்பார்கள். இவர்கள் அளவுக்கு மீறின மனோசக்தியும் தெளிந்த அறிவும் கூர்மையான புத்தியும் உடையவர்கள். எப்போதுமே யோசனையில் ஆழ்ந்திருப்பார்கள். மனதில் உற்சாகம் இருக்காது. எப்போதும் எதையோ பறிகொடுத்தது போல் காணப்படுவார்கள். இவர்கள் பிறரை எளிதில் நம்பவும் மாட்டார்கள். பிறருடன் பழகும்போது மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வார்கள். பகுத்தறிவு மிகுந்த இவர்கள் எதிலும் நிதானத்தையே கடைபிடிப்பார்கள். பணத்தை செலவு செய்வதில் இவர்களின் கஞ்சத்தனம் வெளிப்படும். உலகத்திலேயே தான் தான் சிறந்தவர் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களின் நண்பர்களால் இவர்களுக்கு நன்மை ஏற்படாது. இவர்களின் இளமை பருவம் இன்னல்கள் நிறைந்ததாகவே இருக்கும். இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கூட மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே அமையும். இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது இடையூறுகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். இவர்களிடம் பழகுபவர்கள் எப்பொழுதுமே இவர்களை ஆபத்தில் தள்ளிவிடுகிறவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் எப்பொழுதும் பிறர் உதவியை எதிர்பார்க்காமல் இருப்பார்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களை எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும். இவர்கள் சொந்த தொழில் செய்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இவர்கள் தன் குடும்பத்திற்காக பல கஷ்டங்களை நிறைய சூழ்நிலையில் சந்தித்து இருப்பார்கள். பல கஷ்டங்களை சந்தித்து இருந்தாலும் முயற்சியோடு செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.